தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு இயக்கத்தோடு இணைந்து இந்த யூடியூப் சேனலில் பாடல் ஆராதனை, செய்தி, ஜெபம் எல்லாவற்றையும் கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து தியானித்து தயாரித்து உங்களுக்காக நாங்கள் இதை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களுக்கு மிகுந்த இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை செய்து வருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு தூய வல்லமையினால் நிரப்பப்பட்டதைப் போல நாமும் அவருடைய வல்லமைக்குள்ளாக நாம் ஆட்கொண்டு வழிநடத்தப்படுகிற பொழுது கடவுளுடைய ஆற்றலும் கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவதன் வழியாக கடவுள் நமக்கு பல்வேறு விதத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைத்தனங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த அர்ப்பண ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். இந்த அர்ப்பண பாடலை சேர்ந்து பாடுகிற பொழுது எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் இந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறே இந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. இந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுமா? அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் இந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறே. இறைவனின் திருச்சுதனே உம்மை ஆராதிக்கின்றேன். படுவோம். இறைவனின் திருச்சுதனே உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான் நான் இயேசுவுக்கே சொந்தம். அமேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான் நான் இயேசுவுக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பண
அர்ப்பணமாக்குகிறேன். எந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். பாடுகள் சுமந்தவரே, கல்வாரியில் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, பாடுகள் வழியாகத்தான் மகிமையே, என் பாடுகள் எல்லாம் உமக்கே சொந்தம் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் இந்த வேளையில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதித்து துதிக்கிறோம் சாமி. பாடுகள் சுமந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றே. பாடுகள் சுமந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றே. பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கு சொந்தம். பாடுகள் வழிதான் மகிமையே, என் பாடுகள் உமக்கு சொந்தம். எல்லாரும் சேர்ந்து அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகின்றேன். எந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். உலகத்தின் இரட்சகரே, உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, நீர் அரசுரிமையோடு இந்த பூமியில் வருகிற பொழுது ஆண்டவரே என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? உலகத்தின் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கின்றேன். படுங்க. உலகத்தின் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கின்றே. அரசுரிமையோடு வரும் போது என்னையும் நினைவு கூறும். அரசுரிமையோடு வரும் போது என்னையும் நினைவு கூறும். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகின்றேன். எந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகின்றேன். எந்த உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகின்றே. ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தில் குடும்பமாக அமர்ந்து உம்முடைய இறைப்பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதிக்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் ஆண்டவரே அப்பா சுமந்தவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தியவரே, எங்களுக்காய் பாடுகள் சுமந்தவரே ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே சிலுவை சாவையே ஏற்றவரே, எங்களுக்காக தன் ஜீவனையே கையளித்தவரே,
எங்களுக்காக பலியான செம்மறியே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நீர் அன்போடு ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாவங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் தவறி போய் வீழ்ந்திருக்கிறோம், பலகீனத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த அற்புதமான நேரத்திலும் கூட எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் அன்பால் நிரப்பும், எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆராதித்து ஜெபிக்கிறோம். தூயவரையும் ஆராதிக்கிறோம், துணையாளரையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம், நித்திய பிதாவையும் ஆராதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களிலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழுவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசப்போகிறார். நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். சபை உரையாளர் புத்தகம் 10:1 சபை உரையாளர் புத்தகம் 10:1 இப்படியாக சொல்கிறது. களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடைநாற்றம் வீசும்படி செய்துவிடும். அதுபோல சிறிய மதிகேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும் என்று நாம் சபை உரையாளர் புத்தகத்தில் வாசிக்க பார்க்கிறோம். களத்தில் இருக்கிற ஒரு நறுமண தைலம், ஒரு பாத்திரத்தில் நறுமண தைலம் இருக்கிறது. அந்த நறுமண தைலம் இருக்கிற இடத்திலிருந்து எல்லா இடத்திலும் நல்ல வாசனை, நாம் விரும்புகிற வாசனையை தரக்கூடியது. அந்த நறுமண தைலத்தை ஒரு ஈ ஆனது அதிலே விழும் என்று சொன்னால் அந்த ஈ என்ன செய்கிறது, அந்த நறுமண தைலத்தில் விழுந்து அது இறந்து அந்த தைலத்தை நாற்றமடைய செய்துவிடும். எந்த அளவிற்கு அது மனமுள்ளதாக இருந்ததோ இப்பொழுது அந்த அளவிற்கு நாற்றமடைய செய்து விடுகிறது. பிடித்தமான வாசனையை வெளியிட்ட அந்த நறுமண தைலம் இப்பொழுது அருவருக்கக்கூடிய வாசனையை, துர்நாற்றத்தை வெளியிடுகிறது என்று பார்க்கிறோம். களம் என்று சொல்லுகிற போது நம்முடைய உடலை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நறுமண தைலம் என்று சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பு, விடுதலை வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை வாழ்வு மற்றவர்களுக்கு நறுமணத்தை கொடுக்கிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற, விரும்புகிற வாழ்வை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒரு சிறிய ஒரு மதிகேடு என்று சொன்னால் ஒரு பாவம், ஒரு தீமை, ஒரு சிறிய மதிகேடு அப்படி என்று சொல்லுகிற போது நாம் அறியாமல், நாம் நினைத்து பாராத நேரத்தில், நாம் அசந்து இருக்கிற வேளையில் அது என்ன செய்கிறது, இந்த மற்றவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை, மகிழ்ச்சி படுத்துகிற வாழ்க்கையை அது நாசமாக்கி விடுகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஈக்கள், ஈக்கள் பொதுவாக சாத்தானுக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த களமானது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அற்புதமான இந்த உடலானது நாற்றம் எடுக்கிற, துர்நாற்றம் எடுக்கிற, மற்றவர்கள் அருவருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறி போனது என்று சொன்னால் நம்மை பற்றி நமக்கே என்ன செய்யாது, என்னுடைய வாழ்க்கை எனக்கே பிடிக்காது, என்னுடைய சரீரத்தை நானே அன்பு செய்ய முடியாத நிலை கடந்து விடுகிறது, மற்றவர்களுக்கு எரிச்சலும் வேதனையும் கடந்து விடுகிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்திலிருந்து வெளியே வருகிற செயல்பாடுகளும் நினைவுகளும் துன்மார்க்கமாய் மாறிவிடுகிறது. இந்த களத்தில் எப்படி இந்த ஈக்களானது விழுகிறது, அந்த நறுமணம் தைலம் நிரம்பி அந்த களம் இருக்கிறது, அங்கு ஈ என்ன செய்கிறது, ஈக்கள் அப்படியே பறந்து களத்தை நோக்கி சுற்றி பறக்கிறது, அந்த களத்தில் அமருகிறது. இப்பொழுது அந்த களத்தில் தவறி உள்ளே விழுந்து விடுகிறது.
உள்ளே விழுந்த அந்த ஈயானது அந்த நறுமண தைலத்துக்குள்ளேயே இறந்து போய்விடுகிறது. இறந்து போன அந்த நிலையில் அந்த நறுமண தைலமானது கெட்ட வாடை துர்நாற்றமானது அடித்து மூக்கை பிடிக்கிற அளவிற்கு அந்த நிலை மாறிப்போய் விடுகிறது. என் நண்பர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை தீமை நிறைந்ததாக இருக்கிறது, பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய காரியம் சொல்லுகிறேன். ரேஷன் கடையில் கூட்டம் இருப்பதில்லை. உணவுக்கு தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான உணவை பெறுவதற்கு அங்கே கூட்டம் இருப்பதில்லை. ஆனால் டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கடுமையாக இருக்கிறது. வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்கென்று சில அமைப்புகள் அங்கே இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில் வாழ்கிற போது நாம் கொஞ்சம் அசந்தால் இந்த தீமைகள் பாவங்கள் நம்மை மூழ்கடித்து விடுகிறது. எனவே நான் கண்பார்ந்தவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த இருதயத்தை நாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே அதை அர்ப்பணம் செய்துவிட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் இருதயமே எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது. இருதயமே எல்லா விதமான பாவங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இங்கே சரீரம் சரியாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள் இருப்பதை மனிதர் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் கடவுள் தெரிந்து கொள்கிறார். அதைத்தான் நாம் பைபிளை வாசித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16:7 வசனத்திலே இப்படியாய் வாசித்து பார்க்கிறோம். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். அகம் என்றால் இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த சரீரத்திலே கண், காது, மூக்கு, வாய், கைகள் மற்றும் வெளியரங்க நம்ம பார்க்கக்கூடிய அழகான இந்த உடல் அமைப்பை உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற இருதயத்தையும் அவரே உண்டாக்கினார். எனவே அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு அறிவார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க, பரிசேயர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை ஆண்டவர் குறிப்பாக சொல்றாரு. இதை குறித்து நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தீயென சிந்திப்பது ஏன் என்று சொல்லுகிறார். என்னையா யோசித்துக்கிட்டு இருக்கிற, நீ நினைக்கிற, உள்ளத்தில் நினைச்சிட்டு இருக்கிற, அதை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய அந்த இருதயத்தினுடைய அந்த காரியங்களை மற்ற மனிதர்கள், இப்போ வீட்டில் உடைய கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ மறைத்து வைத்திருக்க முடியாது. அவர் அறிவார், அதை தெளிவாக அறிவார். பைபிள் சொல்கிறது, திருப்பாடல்கள் 33:15 இப்படியாய் வாசிக்கிறோம். உள்ளங்களை உருவாக்குபவர் ஆண்டவர், அவர்களினுடைய செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. அப்ப இருதயத்தை உருவாக்கினவர் ஆண்டவர், அந்த இருதயத்தை உற்று நோக்கி பார்க்கிறவரும் அவரே. எதையும் நீ என்ன செய்ய முடியாது, மறைத்து வைக்க முடியாது, எதையும் மறைத்து கொள்ள முடியாது. இந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்வு நிலையில் இருந்தாலும் இல்லையா, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஆராதிக்கவும் துதிக்கவுமாய் இருந்தாலும், ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். நம்முடைய உள்ளங்களை உருவாக்குபவர் ஆண்டவர், நம்முடைய இருதயத்தை உருவாக்கினவர் அவர். எனவே அவற்றில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார் என்று நாம் பைபிளில் வாசித்து பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் 6:5 இப்படியாய் நாம் வாசித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 6:5 இப்படியாய் சொல்கிறது, மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களினுடைய இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். பாருங்க, மண்ணுலகில் தீமை பெருகுகிறது, ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, நாள் முழுவதும் அந்த இருதய சிந்தனை எப்படி இருக்கிறது, தீமையவே சிந்திக்கிறது. காலையில் எழுவது முதல் இரவிலே தூங்குவது போகிற வரை
பாவத்தை குறித்தே தியானிக்கிறது, சிந்திக்கிறது, பாவத்தையே அது வெளியிடுகிறது. அது இரவில் தூங்கும் போது அப்போ என்ன செய்கிறது? பாவத்தையே அது நினைக்கிறது, பாவத்தையே நினைக்கிறது, தீமையவே நினைக்கிறது, இருதயம் தீமையாய் நிறைந்திருக்கிறது. பகல் முழுவதும் நாள் முழுவதும் இந்த இருதயமானது தீமையவே நினைக்கிறது, தீமையையே சிந்திக்கிறது. இரவில் தூங்க போகும்போது அப்பவும் தீமையவே நினைக்கிறது, தீமையிலேயே தூங்குகிறது. மீண்டும் எழும்புகிற போது, மறுநாள் எழுப்புகிற போது, எப்பொழுதும் பாருங்கள், நாள் முழுவதும் இருதயமானது தீமையை குறித்தே சிந்திக்கிறது, தீமையை குறித்தே பேசுகிறது, பாவத்தால் நிறைந்திருக்கிறது. என கண்பார்ந்தவர்களே, ஸோ நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இந்த நறுமண தைலமான வார்த்தை, நறுமண தைலமான இந்த வாழ்க்கை நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கு கடவுள் அழைத்திருக்கிறார். ஆக நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஆக அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசுகின்ற வாழ்க்கையாக அமைவதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் கடந்து போகுமே என்று சொன்னால் நாம் என்ன பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே அனைத்தையும் இழந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலேயே மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் அருவருக்கத்தக்க நிலையிலே கடந்து போகிறது, அருவருக்கத்தக்க நிலையிலே கடந்து போகிறது. ஆக யோசித்து பார்க்க வேண்டும். நாள் முழுவதும் இந்த உள்ளமானது தீமையை சிந்திக்கிறது. மனிதனுக்கு வெளியிலிருந்து வருவதை விட உள்ளத்திலிருந்து வெளியே வருகின்றதுதான் என்ன செய்கிறது, மனிதனை வாழ்வை கெடுக்கிறது. உள்ளத்திலிருந்து ஏன்னா தீமையினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. இருதயத்தில் நேரிய சிந்தனை இல்லை. நம்முடைய பார்வை தீயதாக அமைவதற்கு இருதயம்தான் காரணமாக இருக்கிறது. நம்முடைய பேச்சு தீமையாக இருக்கிறது, நாம் சிந்திப்பது தீமையாக இருக்கிறது. பாவத்தை குறித்து, அருவருக்கக்கூடிய பாவங்களை குறித்து, விபச்சாரத்தனமான பாவங்களை குறித்து, பேசித்தனமான பாவங்களை குறித்து, இன்னுமாய் சொல்ல முடியாத நிலையிலே பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை குறித்து எல்லாம் இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது. எனவே இந்த நறுமண தைலமான இந்த வாழ்க்கையை என்றைக்கும் மனவீசுகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு இருதயத்தை அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை அர்ப்பணம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், யோவான் நற்செய்தி சொல்லுகிறது, 2:25 நாம் இப்படியாய் வாசிக்க பார்க்கிறோம், மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனிதரை பற்றி இல்லையா, அவர் இப்படியாக்கும், இவர் இப்படியாக்கும் என்று கடவுளிடத்தில், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் ரெக்கமெண்டேஷன் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிடம் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய இதய சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பேசுகிற போது சொன்னார், இந்த மக்கள் வெறும் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. பார்த்தீர்களா, அவருடைய உதடு அவரை போற்றுகிறது, புகழ்கிறது, அவரை வாழ்க என்று சொல்கிறது, ஓசன்னா என்று சொல்கிறது, இப்படி அவருடைய உதடானது போற்றுகிறது, புகழ்கிறது, ஆனால் அவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், நம்மை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதை நம்பி விடுகிறோம். ஆனால் இருதயத்தில் அதற்கு நேர்மாறாக இருக்கிற சிந்தனை என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்கிறார். எனவே மக்கள் என்னை உதட்டினால் புகழ்கிறார்கள், அவருடைய இருதயமும் வெகு தொலைவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார். எனவே ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நின்று கொண்டு நான் பெரிய யோக்கியன், பாவம் இல்லாதவன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு நாம் என்ன செய்துவிட முடியாது, அறிக்கை செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை உருவாக்கினவர், நம்முடைய சரீரத்தை உருவாக்கினவர், அனைத்து அவயங்களையும் உருவாக்கினவர், ஒவ்வொரு அவயத்துக்குள்ளையும் என்ன இருக்கிறது என்பதை அவர் நிதர்சனமாக தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே மனிதர்களை பற்றி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களை பற்றி அவருக்கு எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, என்றால் அவர் அறிவார். ஆகவே தாழ்ச்சியோடு, மிகுந்த தாழ்ச்சியோடு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என்றால் இருதயமே அனைத்திலும் கேடுள்ளதாக இருக்கிறது, அனைத்திலும் பாவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். கோபத்திற்கு,
இருதயம் காரணமாக இருக்கிறது. இன்னுமாய் இருக்கிற பாவங்களுக்கு, பாவ சிந்தனைகளுக்கு இருதயம் காரணமாக இருக்கிறது. வைராக்கியத்திற்கு இருதயம் காரணமாக இருக்கிறது. வெறுப்புணர்விற்கு இருதயம் காரணமாக இருக்கிறது. மன்னிக்க முடியாததுக்கு இருதயம் காரணமாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு இருதயம் காரணமாக இருக்கிறது. தீமைகளினுடைய அத்தனை காரணமாக இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் நாம் மறைத்து வைத்து விட முடியாது. இருதயத்துக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட அழுக்குகளை ஆண்டவர் சமூகத்தில் மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. அவர் அப்பட்டமாக அனைத்தையும் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் முழுமையாய் அர்ப்பணிப்போம். அந்த இருதயத்திற்குள்ளே இந்த ஜீவ ஊற்றானது, பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றானது நிரம்ப தங்குகிற போது நம்முடைய சரீரம் பிரகாசமாக நறுமண வீசும் வாழ்க்கையாக வெளிப்படுத்துவதற்காக இப்போதே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழுமையாக நம்முடைய இருதயத்தை அர்ப்பணம் செய்வோம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சென்னிணைந்து எல்லாரும் பாடுவோமா? உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய பரிசுத்தமான சமூகத்திலே உங்களை நினைத்து பாருங்கள், சுயமாக சிந்தித்து பாருங்கள். என்னுடைய இருதயத்திலே மண்டி கிடக்கிற அழுக்குகள், பாவங்கள், இதனால என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், கோபம், வெறுப்பு, வைராக்கிய எண்ணங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், சிந்தனைகளிலே வருகின்ற காரியங்களில் எல்லாம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய மதிகேடு நறுமணமிக்க நம்முடைய வாழ்க்கையை துர்நாற்றம் அடிக்க செய்து விடுகிறது. அந்த சிறிய மதிகேடையும் மிக கவனத்தோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த நிலையில் மாற்றும்படியாய், அதற்கு காரணமாயிருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். இந்த இருதயத்திலே அடி ஆழத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்மார்க்கங்களையும், பாவத்தினுடைய சிந்தனைகளையும், பாவ காரியங்களையும், உள்ளத்தில் மண்டி இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் இதோ ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் விடுதலை தரும்படிக்காக இதோ ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். இருதயத்தில் இருப்பதை நீங்கள் உங்களோடு இருக்கிறவரிடத்திலே மறைத்து வைத்திருக்க முடியும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு சமூகத்திலே நீங்கள் அதை மறைத்து வைக்க முடியாது. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை அறிவார். அவர் மனிதரை உண்டாக்கினவர், உள்ளத்தை உருவாக்கினவர். எனவே நம்முடைய உள்ளத்திலே இருப்பதை அவர் அறிவார். ஆகவே மனிதர்களுக்கு வெளிவேடமாக நீங்கள் மிக பிரகாசமாக இருக்கலாம், நான் மிக பிரகாசமாக இருக்கலாம், நான் போதிக்கலாம், ஆண்டவருடைய பணியை செய்யலாம், ஆண்டவரோடு கூட இருக்கலாம்
என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிவார், என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்பொழுதே குடும்பமாய் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நினைத்து பார்த்து ஆண்டவரே சமூகத்திலே என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, உடைந்து போயிருக்கிற இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன் சுவாமி, என்னுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா நீர் மாற்றுவீராக, உம்முடைய கரத்திலே என்னுடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீராக, எளிய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீராக, என் வாழ்க்கை நறுமண வீசட்டும், என் வாழ்க்கை நறுமண தைலமாய் மாறட்டும், என் வாழ்க்கை எனக்கு உகந்த நிலையிலே நான் விரும்பும் நிலையிலே மாறுபடிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக ஆண்டவரே, என் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீராக, உமக்கு விருப்பமாய் உமக்கு சுத்தமாய் உமக்கு உகந்ததாய் என்னுடைய அர்ப்பணம் இருப்பதாக சுவாமி, என்னை ஆசீர்வதியும். தனிப்பட்ட என் வாழ்க்கையை, அந்தரங்க என் வாழ்க்கையை, பாவ வாழ்க்கைகளில் இருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தரும்படிக்காய் என்னை மாற்றுவீராக சுவாமி, என்னை மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த தைலம் எனக்குள்ள இறங்குவதாக, என் இருதயத்தை நிரப்புவதாக சுவாமி, நிரப்புவதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.